ஆண்டவரே வெறுமையான பாத்திரம் நான் ஐயா, இந்த பாத்திரத்தை நீர் நிரப்பும் ஐயா. நிரப்பி உம் வல்லமையை பெற்று நீர் எவ்வாறு கடைசி வரை காயப்பட்ட எல்லா மக்களையும் குணப்படுத்தும் தேவனாய் வாழ்ந்தீரோ. இன்றைய முதல் வாசகத்தில் சொன்னீரே, ஓசையா 6வது அதிகாரம் முதல் வசனம், உங்கள் காயங்களை கட்டும் தேவனாய் நான் இருக்கிறேன், என்னை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்பா, உம்மை நாங்கள் அறிய வேண்டுமையா? உம்மை அறிந்து உம்மை சேவை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கையில் உயர்த்தினமே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்வீரே. வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் உள்ள பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. வேதத்தில் உள்ள பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வீத பாத்திரமாய் பணைந்து கொள்ளுமே. என்னையும் அவ்வீத பாத்திரமாய் பணைந்து கொள்ளுமே. கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே, வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்வீரே. நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்தீரே. கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆவியானவரே என் ஆற்றலானவரே, அனைவரையும் மன்னித்த வல்லமை அனைவரையும்
மன்னித்த வல்லனே மன்னிக்கும் பாத்திரமாய் மாற்றும் என்னை மன்னிக்கும் பாத்திரமாய் மாற்றும் என்னை பரிசுத்தரே பரிசுத்தரே அல்லேலூயா 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 Alleluia, 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 alleluia. சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு நிலையில் ஏதோ ஒரு காரணத்தினால் நாம் எல்லோரும் காயப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனைப் போல இல்லை, மனிதன் ஆண் பெண்ணைப் போல இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையிலே ஒவ்வொரு சூழ்நிலையிலே ஒவ்வொரு விதமாய் நாம் வாழ்வை பார்க்கிறோம், வாழ்வில் நடக்கும் காரியங்களை பார்க்கிறோம். அதனால் நம்முடைய எண்ணங்களிலே வேறுபாடு காணப்படுகிறது. ஒருவர் நினைப்பது இன்னொருவர் அதே விதமாய் நினைப்பதில்லை. அவருடைய சூழ்நிலையிலே அவருடைய கண்களில் எப்படி தென்படுகிறதோ அப்படி பார்க்கிறார். இவைகள் சில நேரங்களிலே காயங்களாக மாறிவிடுகின்றன. இந்த உலகத்தில் காயம் இல்லாத மனிதர்களே இல்லை. அலையில்லாமல் நதி இல்லை, கடல் இல்லை, மண் இல்லாமல் குளம் இல்லை, அதுபோல காயங்கள் இல்லாத மனம் இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு நிலையில் ஏதோ ஒரு காரியத்தில் நாம் காயப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனால் இவ்வாறு காயங்கள் அனுபவிக்கின்றமே அந்த காயங்கள் நம்மை என்ன செய்கின்றன என்பதை கவனிப்பதிலே நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எபேசியனுக்கு எழுதிய திருமுகம் 4:26 பவுல் சொல்லுவார், நீங்கள் மனிதர்களாக இருக்கும்போது சில நேரங்களில் கோபம் வரலாம், ஆனால் உடனே நீங்கள் விழிப்பாக இருந்து காயப்படும்போது, மனசில் கசப்பு வரும்போது, மனதில் வேறுபாடு வரும்போது, மனதில் கோபம் வரும்போது, அந்த கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாலே அது அதை நம்ம சரி பண்ணிக்கிறணும். இல்லைனா அந்த கோபத்தின் மூலமாக அழகைக்கு நாம் இடம் கொடுக்கும் மக்களாக மாறிவிடுகிறோம். அவன் தன் காலை நம்முடைய வாழ்க்கையில் வச்சிருவானா? கோபம் எல்லாருக்கும் வருது. வசனத்தை வாசிப்போம். சினமுற்ற பாவம் செய்யாதிருங்கள். சினம் வேறு, பாவம் வேறு. அந்த சினம் பாவமாக மாறிவிடாமல் இருக்க நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் அனுபவிக்கின்ற காயங்கள் நம்மை சிலர் எதிர்க்கலாம், நம்மை சிலர் வெறுக்கலாம், நம்மை சிலர் நிராகரிக்கலாம், சிலர் நாம் சொன்னதையே தப்பாக சொல்லலாம், சிலர் நம்முடைய குடும்பத்திலே விளையாண்டு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அழிக்கலாம். பலவிதமான காயங்களோடு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிறான். அந்த காயங்களை அவன் பார்க்கலைன்னா அவ்வளவுதான். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, சினத்திற்கும்
சினம் வருகிறது, ஆனால் அது பாவமாக மாறிவிடாமல் நீ ஜாக்கிரதையாக இரு. வாசிக்க கேட்போம், இன்னும் பொழுது சாய்வதற்குள் பொழுது சாய்வதற்குள்ளே நீங்கள் கோபப்பட்டாலும் காயப்பட்டிருந்தாலும் அந்த கோபத்தை தேவனது சந்நிதிக்கு கொண்டு வந்து தேவனது கண்களிலே அவை எப்படி இருக்கின்றன என்று கண்டு இரக்கமுள்ள அந்த தேவன் நம்மை எப்படி மன்னிக்கிறார் என்ற தேவ மன்னிப்பினாலே நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவனுக்கு உகந்ததாய் சமாதான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளணும். இல்லைனா அழகைக்கு இடம் கொடாதீர்கள், நாம் இடம் கொடுக்கும் மக்களாக மாறிவிடுவோம். அதனால தான் அப்போஸ்தல நடவடிக்கை ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்தல் சாப்டர் 3:19 மூணாவது அதிகாரம் 19 வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒருவேளை காயப்பட்டுட்டீங்கன்னா உடனே ஆண்டவர்கிட்ட வந்து, அல்லது உடனே யார் யார் நம்மளை காயப்படுத்தினாங்களோ அல்லது யாரை நம்ம காயப்படுத்தினோமோ அவங்கள்ட்ட போய் சாரிங்க, ஏதோ ஆகிப்போச்சு. கணவன் மனைவி எவ்வளோதான் காயங்கள் இருந்தாலும் தூங்க போகிறதுக்கு முன்னால், அம்மா ஏதோ இப்படி பேசிவிட்டேன் என்னை மன்னிச்சுக்கம்மா, ஐயா தெரியாமல் இப்படி ஏதோ பேசிட்டீங்க என்னை மன்னிச்சுக்குங்க. ஒருவர் நாம் மன்னிப்பு கேட்கலைனா நம் பாவத்துக்காக நாம் மனம் வருந்தி நாம் நம்மையே சமாதானப்படுத்தும் தேவனது சக்தியாக கருவியாக இதயங்களாக நாம் மாறலைனா அழகை வருவான். எங்கே நம்ம காயப்பட்டிருக்கிறோமோ அதன் மூலமாக வந்து நமது வாழ்க்கையே அழிச்சிருவான், குடும்பங்களையே அழிச்சிருவான். அதனால நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற காயங்கள் என்ன, அந்த காயங்கள் நம்ம என்ன செய்கின்றன என்பதை கவனிப்பதிலே நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கு, வாசிப்போம் அப்போஸ்தலன் 3:19. எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு, உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் மாறி அந்த தேவனிடம் வாருங்கள். அப்பொழுது ஆண்டவர் புத்துயிர் அளிக்கும் காலத்தை, அப்போது நம்முடைய வாழ்க்கையில காயப்பட்டோம், கோபப்பட்டுட்டோம், ஒருத்தனை பத்தி ஒருத்தனை விரோதமா பேசிவிட்டோம், மன வருந்தியாச்சு, ஆனா சாரி மன்னிச்சுக்குங்க, மன்னிச்சிருமா அப்படின்னு ஒரு கணவன் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு சொல்லும்போது என்ன ஆகும் தெரியுமா, பரிசுத்தாவியின் புத்துயிர் அவருடைய வாழ்க்கையில் நுழையுமா. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வேறுபாடு இருக்குது, காயங்கள் இருக்குது, ஆனால் யார் தேவனது பிள்ளைகளாக வாழ ஆசைப்படுறாங்களோ, இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா It sounds in a different way. It says, repent then, return to your God in forgiveness, that your sins may be wiped out, that time of refreshing may come from the Lord. The time of refreshing, நம்முடைய மனதை refresh பண்ணுறதுக்கு நம்ம அப்படி நம்ம ஒருத்தர் ஒருத்தர் மன்னிக்கும் போது ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணுறது, சோர்ந்து போயிட்டோம் அப்படியே திடீர்னு ஒரு தென்றல் காற்றுக்கு முன்னால் நிற்கிறோம், என்ன ஆகுது, அப்படியே குளிர்ந்துருதோ, நம்முடைய கவலைகள்லாம் போயிடுது, ஒரு விதமான அந்த சோர்வு போயிடுது. ஆண்டவர்கிட்ட இருந்து அந்த ரிஃப்ரெஷிங் பவர் நம்மளிடத்தில் வருமா, எப்போது நாம் ஒருவர் நம்மை தாழ்த்தி கொண்டு நாம் ஒருவர் ஒருவரிடம் மன்னிப்பு கேட்கும்போது. ஆம், மன்னிப்பு என்பது நன்மை தனம் என்ற மரத்திலிருந்து மலர்கின்ற ஒரு பூ, அதனால தான் அதை மன்னிப்பூ என்று சொல்கிறார்கள். எல்லாரும் காயங்கள் தான் அனுபவிக்கிறோம், ஆனால் இந்த காயங்கள் நாம் என்ன செய்கிறது, இந்த காயங்கள் பட்டபோது நாம் நம்மையே தாழ்த்தி கொண்டு மன்னிப்பு கேட்கும்போது தேவனது பரிசுத்தாவியின் உன்னதமான தென்றல் காற்று நம் வாழ்வில் நுழைந்து காயப்பட்ட நம்மை அவைகள் குணப்படுத்தி நம்முடைய வாழ்க்கை மறுபடியும் இணைக்கும் சக்தியாக மாறுகிறது அந்த மன்னிப்பு என்ற சக்தி என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம மன்னிக்கல, நான் ஏன் கேட்கணும், நீ சொன்னதுனால தான் நான் சொன்னேன், இது
அப்படி ஒரு இது ப்ரவுடு ப்ரைடு வந்துருச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? வாசிக்க கேட்போம். எப்ரேயரின் புஸ்தகம் 12:15 உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க எவனும் பாருங்க, நாம் ஒருவர் ஒரு நம்மையே தாழ்த்தி கொண்டு போகும்போது இறைவனது அருள் ரிஃப்ரெஷிங் பிரசன்ஸ் நம்மை தென்றல் காற்றுக்குள்ளே வழிநடத்தும். அந்த தேவ அருள் நம்மை நிரப்புகிறது. நாம் ஒருவேளை அப்படி நம்மையே தாழ்த்திக்கலைனா கசப்பான நச்சு வேர், அப்போது அது என்ன ஆகுமா? கசப்பான நச்சு வேறாக. நேத்து என்னை நீ இப்படி பண்ணிட்டியா, பார்த்துக்கிறேன் நாளைக்கு. நீ இன்னைக்கு பண்ணா நாளைக்கு நான் அப்படித்தான் பண்ணுவேன். நீ என்ன பண்ற செஞ்சுக்க. ஒரு சின்ன காரணத்திலிருந்து நாம் நம்மையே தாழ்த்திக்கலாத போது என்ன ஆகுது? அது ஒரு நச்சு வேறாக வந்து நம்மிலேயே அப்படியே வளர ஆரம்பிக்குமா, சீக்கிரட்டா வளருமா. அந்த நச்சு வேற சாத்தான் உள்ளுக்கு போட்டுருவான். எப்படா இவங்க ஒருத்தர் ஒருத்தரை, அவங்க எங்க அன்பு இருக்கோ அங்க ஆண்டவர் இருக்காரு, பரிசுத்தாவி இருக்கிறாரு. ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 5:5 நம்முடைய வாழ்க்கையில எத்தனை காயங்கள் இருந்தாலும் நம்பிக்கைக்கு இன்னும் இடம் இருக்குது. அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை? பரிசுத்த ஆவியே நம்மை இறை அன்பினால் நிரப்புகிறாராம். ஒரு மனுஷன் அல்லது ஒரு பெண்ணு தன்னை தாழ்த்தி கொண்டு ஒருவர் ஒருவரோடு அட்ஜஸ்ட் பண்ணி, சரி பரவாயில்ல அவர் பேசிவிட்டாருங்க அப்படின்னு போயிட்டோம்னா என்ன ஆகுமா? பரிசுத்தாவி நம்மோட செயலாற்றுவாராம். அதனால்தான் நீதிமொழிகள் என்ன சொல்லுது, ஒரு சின்ன நெருப்பு இருக்குங்க, அந்த நெருப்புட்ட பூன்னு சொல்லிட்டீங்க அவ்வளவுதான் போச்சு, அது அணைஞ்சு போயிரும். அது அந்த நெருப்பை நீங்களே ஃபூன்னு ஊதுனா கொஞ்ச நேரத்தில் அது அப்படியே நெருப்பாகும். நீ அப்படி பண்ணிவிட்ட, அவங்க திருப்பி என்ன பெருசாக நடந்து போச்சுன்னு பெரிய நீங்கள் பேசுகிறீங்க, சும்மா இருங்க இல்லடி, இன்னைக்கு மட்டும் இல்லை, நீ நேற்று அப்படி இருந்த, முந்தானத்து அப்படி இருந்த, ஏங்க நீங்கள் மட்டும் இல்லையா? சின்னது ஃபூ ஃபூ ஃபூன்னு ஊதி பைபிள் சொல்லுது அது நெருப்பாகி குடும்பத்தையே அழிக்கும். ஏன் எப்படி? நாம் நம்மை தாழ்த்தி கொண்டு போகும்போது தேவனது கிருபை இறைவனது தென்றல் காற்று ரிஃப்ரெஷிங் ஏர் வில் கம் இன் டு அவர் லைஃப்ஸ். தேவனது பரிசுத்தாவி தன் அன்பினால் நம்மை நிரப்பி யார் யார் தன்னைத்தான் தாழ்த்தி கொள்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே அவர் வாசம் செய்து அவர்கள் தனது கிருபையையும் தனது அன்பையும் கொடுத்து. நீங்க அப்படி ஆயிப்போச்சுமாண்ணா, உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்க, சரிங்க என்ன பண்றதுங்க, பரவாயில்லதுங்க நான் புரிஞ்சுக்கிறீங்க, நீங்களும் பெருந்தன்மையோடு அப்படி கேட்டீங்க, அப்படி சொல்லாதீங்க, ஓகே ஓகே. உங்க மனதுக்குள்ள பரிசுத்தாவி வந்துடுவாரு. ஒரு சின்ன சின்ன அந்த வீம் வம்பு நான் என்பதன் மூலம்தான் அழகை நம்முடைய வாழ்க்கையே அழிச்சிறான். நாம் என்ற நினைவு வந்துருச்சுன்னா போதும். ஆப்பிரிக்காவில் ஒரு மிஷினரி என்ன பண்ணாராம், ஆப்பிரிக்காவில் அந்த பிள்ளைகள் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது நிறைய ஒரு கூட நிறைய சாக்லேட்டை வச்சு கொண்டாந்து அந்த பிள்ளைகள்கிட்ட சொன்னாராம், நான் அந்த சாக்லேட்டை அங்கே போட போகிறேன், சரி நீங்கள்லாம் ரெடியாக நில்லுங்க, 1, 2, 3 சொல்லுவேன், 3 சொன்ன உடனே நீங்கள் ஓடி போய் நீ எவ்வளவுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ யார் யாருக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே அந்த பிள்ளைய பூரா ரெடியாக நிற்குதுங்க. உடனே ஏழை பிள்ளைய, சிலர் சட்டை இருக்குது சிலருக்கு சட்டை இல்லை, அப்படி ஏழை பிள்ளைய எல்லாம் ரெடியாக நிற்குதுங்க. அவர் சொல்றார் 1, 2, 3 அந்த பிள்ளைகளை என்ன பண்ணிச்சுக்கலாம், ஒன்று கையை பிடிச்சிக்கலாம், ஓடிச்சுக்கலாம், ஓடி அந்த ஸ்வீட்டு பக்கத்தில் உட்காந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சான். கவுண்ட் பண்ணிட்டு எல்லா பிள்ளைகளுக்கு 2-2 கொடுத்துட்டு கடைசியில் 2 மீதமாக இருந்துச்சான், மற்ற சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்களாம். இந்த ஆப்பிரிக்கன் மிஷினரிக்கு ஒன்றும் அர்த்தம் ஆகலை, என்ன நீங்கள் பண்ணுறீங்க? அப்போ அவங்க ஆப்பிரிக்கன் லாங்குவேஜில் சொன்னாங்களா, பனாக்கோ. பனாக்கோவா அப்படின்னா என்ன? ஒருத்தங்க காயப்பட்டு இருக்கும்போது நாங்கள் எப்படி சந்தோஷமா இருப்பது? வி ஆர்
I am because we are. Na irukken yena nangal ellam irupadal. Nangal ellam irupadal naan irukiren. Nanga ellam illaina enai oraal adichu konnittu poiruvaan. Ondrumaiya irukkum bodhu dhaan nanga vaala mudiyum. Naan irukiren yenendral nangal ellam irupadal. Nama siru school சின்ன பையங்களா இருக்கும்போது ஸ்கூல்ல படிச்ச கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். நாலு மாடு எப்படி ஒரு சிங்கம் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அது எல்லாம் இணைஞ்சிருந்த போது சிங்கத்தை விரட்டி தள்ளிருங்க. ஆனா ஒன்னன்னா வீண் வம்போட கர்வத்தோட நிற்கும் போது அந்த சிங்கம் ஒன்னன்னா அடிச்சு எல்லாத்தையும் இழந்துருச்சான். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வேறுபாடு இருக்குது, காயங்கள் இருக்குது. அந்த காயங்களும் வேறுபாடுகளும் நம்ம என்ன செய்கிறது என்பதை நாம் கவனிக்கலைனா அழகை உள்ளுக்கு நுழைவானா? அவன் நச்சு வேரை நம்முடைய இதயத்தில் கொண்டு வருவானா? இன்னைக்கு பாருங்க, இப்ப கிளாஸ்ல நான் விஷத்தை வச்சிருக்கிறேன். இந்த விஷம் யாருக்கோ ஒருத்தருக்கு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஆனா இன்னும் அந்த விஷத்தை கொடுக்கல. ஆனா அந்த விஷம் எங்க இருக்கு? இந்த கிளாஸ்லயே இருக்குது. அப்ப என்ன ஆகும் தெரியுமா? முதல்ல அந்த விஷம் இந்த கிளாஸ் அஃபெக்ட் பண்ணும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே மங்களாக தெரியும் அந்த விஷம். இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பாகும். பிறகு அந்த விஷம் இதில் இந்த கிளாஸையே விரிவுபடுத்திடும், உடைச்சிடும். நாம் யார் யாரையோ பற்றி கோபத்தோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். நம்ம யார் மேலே கோபம் இருக்கிறதுங்கிறது வேற. நாம் கோபத்தோடு இருக்கும்போது அந்த கோபம் முதல்ல என்ன பண்ணும்? நம்மளை அட்டாக் பண்ணும். நம்மளது சரீரத்தில் இருக்கிற நரம்புகளை, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எலும்புகளை, எத்தனையோ பேர் இன்னைக்கு வயிற்றுல கட்டியோடு இருக்காங்க. நான் எங்கள் தியான மையத்தில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு பெண் பாவசங்கீர்த்தனத்துக்காக வந்திருந்தாங்க. அவங்க பெரிய கேன்சர் வியாதியில் ஃபோர்த் ஸ்டேஜில் இருந்தாங்க. அப்படியே அவங்க கணவர் கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்தார். அந்த ஸ்டேஜில் இருந்தவங்க நல்ல பாவசங்கீர்த்தனம் பண்ணுறாங்க, முழங்கால் கூட இருக்க முடியலை. ஓங்கோல் என்ற இடத்துலேருந்து வந்திருந்தாங்க, ரொம்ப தொலையிலேருந்து. ஸ்டூல் போட்டு உட்கார்ந்து தான் கன்ஃபெஷன் பண்ண முடிஞ்சது பாவசங்கீர்த்தனம். உட்கார்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அழுகிறாங்க. அப்போ தான் இந்த பாவம் மன்னிப்பை பற்றி அவங்க கடவுளது வார்த்தையை கேட்டு வந்திருந்தாங்க. அப்பா, என்னை இப்படி இப்படிலாம் காயப்படுத்தினாங்க, அவங்கள நான் மன்னிக்காம அவங்களுக்கு இந்தந்த துரோகம்லாம் பண்ணினேன், ஆனால் இப்போ நான் மன வருந்துறேன்ப்பா, அவங்களெல்லாம் மன்னிக்கிறேன்ப்பா அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, முடிச்சது மாதிரி இருந்தது. நானும் அவங்களுக்கு பிளஸ்ஸிங் கொடுக்குறேன், அப்சல்யூஷன் கொடுக்குறேன். கொடுத்து என்ன கம்ப்ளீட் கூட பண்ணலை, ஓடுறாங்க. நான் என்னடா அந்த அம்மா ஓடுறாங்க. அப்படி பக்கத்தில் இந்த வாலண்டியர் பார்த்து, என்னப்பா போய் பாருப்பா என்ன ஓடுறாங்களே என்ன ஆச்சு? வெளியே போய் அப்படியே வாமிட்டிங் எடுத்தாங்க. உள்ளுக்கு இருந்த கேன்சர் கட்டி அப்படியே கட்டி கட்டியாக வெளியே வந்துருச்சு. அவ்வளோதான், அந்த ரெட்ரீட்லேயே கம்ப்ளீட் கியூர் ஆகி போச்சு, 100%. ஹல்லேலூயா. இந்த மன்னிக்க முடியாத நிலைமை, என்னை பற்றி அப்படி பேசிவிட்டானே, எனக்கு இப்படி நடந்து போச்சே, இவனால என் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சே, என் குடும்பத்தை இப்படி கெடுத்து விட்டானே, இவை எல்லாருக்கும் காயங்கள் இருக்குது. இதை நாம் உள்ளுக்கு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அது உள்ளிலிருந்து நம்முடைய சரீரத்தின் நரம்புகளை, நம்முடைய சரீரத்தின் பாகங்களை கெடுத்து போட்டு நச்சுனா நச்சு வேர் உள்ளுக்கு வந்து விஷமாக்கிறோம். நாம் ஜாக்கிரதையாக இருந்து நம்முடைய காயங்களை எல்லாம் அவரிடத்துல கொண்டு போகணும். அதனால தான் இந்த தபச காலத்தில் நாம் இந்த சத்தியத்தை நினைக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:18 வாசிக்கிறோம். ஏசப்பா, நாமெல்லாம் பாவிகளாக இருக்கும் போதே நாமெல்லாம் அவரது கிருபையும் மன்னிப்பையும் பெறுவதற்கு தகுதியற்றவர்களாய் இருக்கும் போதே
நம்மீது இரக்கம் கொண்டு தனது அன்பினால அவர் நம்மை மன்னித்து இந்த பாவிகள் நம் பாவத்திற்கு கூலி என்ன? மரணம். நாம் பாவத்தில் இருக்கும் போது நம்மையும் தேவனையும் அந்த பாவம் மறைக்கும். எசையா 59:1 போல அந்த பாவம் நம்மையும் தேவனுக்கு மத்தியில இருக்கும் ஒரு சுவராக மாறிவிடும். அதனால் தேவனது முகத்தை நாம் காண முடியாது. நாம் நம்முடைய பாவத்திலே அழிந்து போய் கொண்டிருக்கும் போது இயேசப்பா என்ன பண்றாங்க? சிலுவையிலே ரத்தம் சிந்தின போது அவருடைய ரத்தம் சொட்டு சொட்டாக நம் மீது விழும்போது அந்த சுவரை அது உடைத்து விடுகிறது. நம்மையும் தேவனையும் இயேசப்பாவின் ரத்தம் மறுபடியும் இணைக்கிறது. பாவத்தினால் நாம் தேவனிடமிருந்து தூரமாகி விடுகிறோம். ஆனால் மன்னிப்பு கேட்கும் போது இயேசுவின் இரத்தத்தால் நாம் மன்னிக்கப்பட்டு நாம் என்ன ஆகிறோம்? அவரோடு ஒப்புரவு ஆகிறோம். அதனால் ஆண்டவர் என்ன சொல்றார் வாசிக்க கேட்போம். இவை யாவும் கடவுளின் செயலே, அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அவரே கிறிஸ்துவின் வழியாக பரம தகப்பன் நம்மை இந்த பாவிகளை தேவனோடு ஐக்கியப்படுத்துகிறார், ஒப்புரவுப்படுத்துகிறார். அதுபோல ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். இந்த ஒப்புரவாக்கும் திருப்பணியை நீங்களும் போய் யார் யாரு காயப்பட்டு வேறுபட்டு இருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் இணைச்சு கொடுங்க, அவங்களையெல்லாம் இணைச்சு வைங்க என்ற உன்னதமான வேலையை இந்த உலகத்தில் இருக்கிற தன் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறானாம். அதனாலதான் தாய் திருச்சபையின் மூலமாக பாப சங்கீர்த்தனம் என்ற உன்னதமான சக்தி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். திருவருட் சாதனத்தை கொடுக்கிறார். அது உன்னதமான சத்தியம். அதனாலதான் பைபிளில் பார்க்குறோம் இயேசப்பா என்ன சொன்னாங்க, நீ போய் யாருடைய பாவங்களை இந்த உலகத்தில் மன்னிக்கிறாயோ அப்போது அவைகள் வானகத்திலும் மன்னிக்கப்படும். நீ இங்கே உன்னை தாழ்த்தி கொண்டு எவ்வாறு தாவீது என்ன பண்ணுறான், அவ்வளோ பெரிய ராஜா, தேவனை துதித்து அபிஷேகம் பெற்றவன், அவன் என்ன பண்ணுறான், ஒரு தீர்க்கதரிசியின் முன்னால் சென்று நான் பாவி என்று அவன் கதறுகிறான். இஸ்ராயேல் மக்கள் மோசேயின் முன் நின்று தங்கள் பாவத்தை அறிக்கையிடுகிறார்கள். தேவன் நமக்கும் இந்த அருட்சாதனத்தை கொடுக்கிறார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய காயங்கள் நம்மை என்ன செய்கின்றன என்பதை கவனிப்பதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லைனா நாம் அனுபவிக்கின்ற காயங்கள் நம்முடைய வாழ்க்கையையே அழிச்சிடும். நாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13 வாசிக்க கேட்டோம்னா அங்க தேவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு உன்னதமான பாத்திரத்தை பற்றி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயர் சிம்சோன் என்பது. அந்த சிம்சோன் என்பவர் யார்? அவனது தாயும் தகப்பனும் மனோவா அவரது மனைவி, அவங்களுக்கு குழந்தையே இல்லாத போது அவர்கள் உபவாசம் இருந்து ஜபிக்கிறாங்க. உபவாசம் இருக்கும்போது என்னாகும்? சரீரம் பலவீனமாகும். ஆனால் தேவன் என்ன பண்ணுவார் தெரியுமா? தேவனை தேடி நீ பலவீனமானினா அவர் பலமானதை உனக்கு கொடுப்பார். ஆமென். நீ தேவனை தேடி பலவீனமாகிறாயா? தேவனிடம் இருக்கும் பலம் உன்னை சார்ந்து கொள்ளும். தேவனுக்காக உழைத்து நீ பலவீனமாய் போனாயா, அவரது பலம் உன்னை பலப்படுத்தும். பாருங்க, அந்த உபவாசம் இருந்து பலவீனமான அந்த சரீரத்திலிருந்து பலம் நிறைந்த சம்சோனை ஆண்டவர் கொண்டு வர்றார். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, நீ ஆண்டவருக்காக அவருடைய பலம், அவருடைய பலம், அவருடைய மகிமை, அவருடைய மகிமை, அவருடைய அபிஷேகம் உனக்கு சொந்தமாகும், உனக்கு சொந்தமாகும். ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து உபவாசம் இருந்து பலவீனமான மனோவாவின் சரீரத்திலிருந்து அவருடைய மனைவின் வயிற்றிலிருந்து பலமானவரை ஆண்டவர் கொண்டு வந்தார்.
இப்ப அந்த சம்சோன் என்ன பண்றான், ஒரு நாள் அவன் பிலிஸ்தியர் மக்களிடம் போய் வருகிறான். எதற்காக ஆண்டவர் அந்த மனிதனை அந்த பலத்தோடு நிரப்பினார் என்றால், அவர்கள் இஸ்ராயல் பிலிஸ்தியர்கள் இஸ்ராயல் மக்களுக்கு விரோதமாக நின்று அவர்களை அழித்துக் கொண்டிருக்கும் போது இஸ்ராயல் மக்களை பிலிஸ்தியர் கரங்களில் இருந்து காப்பாற்ற தேவன் அவ்வாறு தேர்ந்து கொண்டார். நாம் எங்க பலவீனமா இருக்கோமோ அங்க சாத்தான் அடிப்பான். சிலருக்கு குடிக்கிறதுனா பலவீனம், சிலருக்கு பொண்ணுகள்னா பலவீனம், சிலருக்கு காசுனா பணமுனா அவ்வளவுதான் பலவீனம், எதையும் செய்ய ரெடியா இருப்பாங்க. சிலரை வந்து நீங்க போட்டுனீங்க, நீ உன்னே போல ஆள் இல்லையா அப்படின்னு போட்டுட்டா போதும், எதையும் செய்வாங்க. உங்க பலவீனம் என்ன, அதை வச்சுதான் சாத்தான் அடிப்பான். சம்சோனுக்கு கல்யாணம் ஆகல, அதனால சம்சோன் தேவனது சித்தத்தை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்போது வழியில ஒரு பிலிஸ்தீன் பொண்ணை அங்க உட்கார வச்சிருக்கான். அந்த பொண்ணை பார்த்த உடனே சம்சோனுக்கு என்னமோ மாதிரி ஆயிருச்சு. அழகை நாம் தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது நம்முடைய பலவீனம் என்ன என்பதை அறிந்து அந்த பலவீனத்தில் அடிமேல் அடி போடுவான். உடனே அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்றான், நான் ஒரு பொண்ணை பார்த்துட்டேன், பேசிட்டேன், அவள் அழகா இருக்கிறா, அவள் நல்லா இருக்கிறா, அவள் இல்லாமல் என்னால் முடியாது. அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, வேண்டாம் தம்பி, நம்ம குலத்தில் இல்லையா, நம்ம குடும்பங்கள் இல்லையா, நாங்கள் பார்த்து வைக்கிறோம்பா. இல்லை, எனக்கு அவதான் வேணும். அப்ப என்ன ஆகுது, தாய் தகப்பனது பேச்சை கேட்காம அவன் விரும்பின அழகா இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பிலிஸ்தியர் பெண்ணை அவன் திருமணம் பண்ணிக்கிட்டான். ஒரு மாசம் தாங்க ஆச்சு, மறுபடியும் பார்க்க போறான் அந்த பொண்ணு. தகப்பன் என்ன சொல்றாரு தெரியுமா, ஏய் அப்பாயா, ஒரு மாசம் கல்யாணம் பண்ணி இந்த என் மனை மகளை நீ பார்க்க வரல, அவன் மேல உனக்கு அன்பு இருக்குன்னு என்ன தெரியும், நீ வரல அதனால உன் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போ. அவனுடைய இதயம் உடைஞ்சு போச்சு, பயங்கரமான காயமாகிவிட்டது. நம்முடைய வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடாது நடந்த போது காயப்படுகிறோம். நாம் காயங்கள் அனுபவிக்கும் போது அந்த காயங்கள் நம்மை என்ன செய்கின்றன என்பதை நாம் தியானத்தில் அமர்ந்து கவனிக்கணும். இல்லைனா நச்சு வேறு உள்ளுக்கு வந்து முளைச்சு அந்த மரத்தையே அழிச்சிரும். சம்சோன் கோபம் வந்துருச்சு, என் மனைவி நீ வர்றியா இல்லையா, அவ சொல்றா நான் வரமாட்டேன். அப்போது அழகை என்ன பண்றான் தெரியுமா, அந்த கோபத்தை குரோதமாக மாற்றுகிறான். நீ வரமாட்டாயா, நான் என்ன பண்றேன் பாரு. கோபம் குரோதமாகின போது சாத்தன் அடுத்தது என்ன பண்றான், அடுத்த ஸ்டெப்பு அதை பகைமையாக மாற்றுகிறான். நான் பிலிஸ்தீன் தான், இஸ்ராயல், நீ பிலிஸ்தியர், இந்த பிலிஸ்தியர்கள்லாம் இவ்வளவுதான், இவங்களை பூரா அழிச்சு கட்ட போறேன். அரே, உன் மனைவி பிலிஸ்தியர் பொண்ணுன்னு உனக்கு தெரியாமலா, கல்யாணம் பண்ணிக்கிட்ட, கல்யாணத்துக்கு முன்னால் அவள் லட்டு மாதிரி இருக்கா, அவள் இல்லாம இருக்க முடியாதுன்னு சொன்ன, இப்ப என்னாச்சு, இப்ப என்னாச்சு, அவள் காயப்படுத்துறா, அதனால அந்த குலத்தையே வெறுக்கிறான், இப்ப அந்த ஜாதியையே வெறுக்கிறான். சாத்தான் பாருங்க, கோபத்திலிருந்து குரோதத்துக்கு கொண்டு வந்தான், குரோதத்திலிருந்து பகைமைக்கு கொண்டு வந்தான். பகைமையிலிருந்து எங்க கொண்டு வரான், சாத்தானின் குணம் என்ன, எல்லாரையும் அழிப்பது, எல்லாத்தையும் நொறுக்குவது, தேவன் கொடுத்ததை எல்லாம் ஒண்ணுமில்லாமாக்குறது. சாத்தான் நாலாவது நிலைமைக்கு கொண்டு போறான், கோபம் குரோதம் பகைமை அழிக்கும் தன்மை. என்ன பண்றான், ஆண்டவர் கொடுத்த அது சக்தியை அவன் சாத்தானின் காரியத்துக்கு பயன்படுத்துறான். ஆண்டவர் எவரு அழுதுருப்பாரு, என்ன பண்ணான் தெரியுமா, ஆண்டவர் கொடுத்த சக்தியை வச்சு 300 நரிகளை பிடிச்சிட்டு வந்து, நம்மளால ஒரு நரி கூட பிடிக்க முடியாது, ஆண்டவர் அவ்வளவு சக்தியையும் ஞானத்தையும் அவனுக்கு கொடுத்தாரு. இவன் கோபப்பட்டு குரோதமாகி அதை பகைமையாக மாற்றி
அழிக்கும் சாத்தானின் குணத்தை அவன் பெற்றுக்கொண்டு அந்த நரிகளை ரெண்டு ரெண்டா பிடிச்சு காலுக்கில வச்சு அந்த ரெண்டு நரிகளுடைய வாளை சுத்தி அதுல ஏதோ நெருப்பு போட்டு பிலிஸ்தியர்களுடைய நிலங்கள் அப்பதான் ரெடியா இருக்குது. பார்லி, கோதுமை, காய்கறிகள் அங்க பூரா அப்படியே விரட்டி விடுறான். அந்த நரிகள் என்ன வேதனையோட எப்படி ஓடி இருக்கும்! அது ஓடின ஸ்பீடில் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹெக்டேர்ஸ் ஆஃப் லேண்ட், கடவுள் தன் பிள்ளைகளுக்கு கொடுத்த சாப்பாடு எல்லாம் எரிஞ்சு போச்சு. ஒரு மனுஷன் இன்னும் வேதனையானது, தேவ மனுஷன், தேவ மனுஷன் ஒரு மனிதனுக்கு தன் வரங்களை கொடுக்க அந்த மனிதன் அந்த தேவன் கொடுத்ததை பாவத்திற்கும் சாத்தானுக்கும் பயன்படுத்திய போது அன்று அந்த அப்பா ஏசப்பா எவ்வளவு அழுதிருப்பாங்களோ. ஏண்டா முட்டாப்பையலா, தெரியாம உனைய போய் தேர்ந்தெடுத்தினே, உனக்கு போய் இந்த வரங்களை கொடுத்தினே, நான் உனக்கு கொடுத்ததை வச்சே நீ இப்படி சாத்தானின் வேலைய பண்றியா? அந்த சிம்சோன் ஒருத்தனால அந்த நிலங்கள்லாம் எரிஞ்சு போச்சு. ஹேட்ரட் வந்து, ஹேட்ரட் என்பது ஒரு கண்டேஜியஸ் சிக்னஸ். ஒரு முறை நீங்க ஹேட்ரட் கொண்டாந்துட்டீங்க, வெறுப்பு கொண்டாந்துட்டீங்க, அது நெருப்பு மாதிரி எரிவையும் எல்லாரையும் எரிக்கும், ஊர் ஊரா எரிக்கும். அதனால தான் கலவரங்களை பார்க்கிறோம். இப்ப என்ன பண்றான் அந்த பிலிஸ்தியர்கள்லாம், ஐயோ எங்க நிலம் போயிருச்சு, எங்க நிலம் எரிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் இப்ப வெறுப்பு, எல்லாருக்கும் வேதனா, எல்லாரும் எரியறாங்க. இப்ப அவங்க இதயங்கள்லாம் எரியுது. வந்து யார் மூலமா? இந்த பிலிஸ்தியன் யாரு? யாரு இந்த சிம்சோனுக்கு பொண்ணு கொடுத்த இவனால? அப்படின்னு சொல்லிட்டு சிம்சோனுடைய மாமனாரு குடும்பம் எல்லாரும் வீட்டு உள்ளுக்கு வச்சே ஒருத்தங்களை கூட வரவிடாம வக்கீலை போட்டு அந்த வீடு முழுவதும் எரிச்சு போடுறாங்க. ஒரு மனிதனது கோபம், அது தேவ மனிதனாக இருந்தும் தனது மனதிலே இருக்கிற கோபம் அவனை என்ன செய்கிறது என்பதை அறியாத போது அழகை எவ்வாறு அவனையே அழித்து போட்டு விட்டானோ. ஒரு நிமிடம் கண்களை மூடி நாமும் ஜெபிப்போமா. ஆண்டவரே, ஆண்டவரே, நீ என்னை உமக்காக படைத்தீரப்பா, நீ என்னை உமக்காக படைத்திருக்கிறீர். ஆனால் நானும் எனக்காக வாழ்ந்து, ஆண்டவரே என் காயங்கள் என்னை என்ன செய்கிறது என்று காணாமல் இருக்கும்போது எல்லாரையும் அழிக்கும் சக்தியாக நான் மாறிவிடாமல் இருக்க என் மீது கிருபையாயிரும் அப்பா, என் மீது கிருபையாயிரும், என்னை மன்னியு ராஜா. எனது வாழ்க்கையிலையும் எத்தனையோ தடவை நான் வேதனை அனுபவிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலையும் எத்தனையோ பேர் என்னை காயப்படுத்துறாங்க. இதை நான் கவனிக்கலைனா நான் என் வாழ்க்கையில் அனுபவிக்கிற காயங்களை அழகை பயன்படுத்துவான். இந்த காயங்களின் மூலமாகத்தான் எனக்குள்ளே அவன் நுழைவான், நச்சு வேரை கொண்டு வருவான். ஐயோ, கோபத்தை குரோதமாக, குரோதத்தை பகையாக, பகைமையினால் என்னையே அழித்து போட்டு விடுவானே. வலதுகை மேல உயர்த்தி அப்படியே ஜெபிப்போமா. ஆண்டவரே, உன் கிருபையை நாங்க இழந்து போகாம நாங்க காயப்பட்ட நேரத்தில்லாம் உம்மை தேடி வந்து நாங்கள் பாவிகளாய் இருக்கும் போதே நீர் உமது கிருபையை கொடுத்து எங்களை மன்னிக்கிறீரப்பா. அதைத்தான் நாங்க சிலுவையில பார்க்கிறோம். உம்மை காயப்படுத்தினாங்க, உம்மை நிந்தித்து அவமானப்படுத்தினாங்க. ஆனா நீயோ, உலகமெல்லாம் என்னை காயப்படுத்தினாலும் அவர்கள் என்னை எனக்கு கொடுக்கிற காயங்கள் எனது அன்பை, எனது கிருபையை அழித்து விடாமல் பார்த்து கொள்வேன் என்று தன்னை காப்பாற்றிக் கொண்டு, தந்தாய் இவர்களை மன்னியோ, இவர்களுக்கு அன்பு என்றால் என்ன தெரியவில்லை,
இவர்களது காரியங்கள் இவர்களை என்ன செய்கின்றன என்று தெரியவில்லை. இவர்களை மன்னியும் என்று மன நிம்மதியோடு ஜெபித்தீங்களே அப்பா. நாங்கள் எங்க வாழ்க்கையில காயப்படும் போது உமது சிலுவையை பார்த்து உம்மை போல ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. பழுதுகை மேல வைத்தான் பாவோட பேசுவோமா, சிலுவைய பாருங்க. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையீது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையீது. கிருபையே கிருபையே நல்ல கிருபையே பாராத நல்ல கிருபையே. கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. எங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே மாறாத நல்ல கிருபையே மாறாத நல்ல. இரண்டு கைகளை மேல உயர்த்தி, அப்பா நானும் என் வாழ்க்கையில உடைக்கப்படும் நேரத்தில் எல்லாம் உன்னை பார்க்க எனக்கு கற்றுத்தாரும், உன் சிலுவையை பார்க்க எனக்கு கற்றுத்தாரும். உமது கிருபையினால் என்னை நிரப்பி என்னையும் உம்மை போல மன்னிக்க எனக்கு கற்றுத்தாங்கப்பா. மன்னிப்பின் ஜபத்தை சொல்ல எனக்கு கற்றுத்தாங்கப்பா. ஆண்டவரே ஜெபிப்போமா. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. சிலுவை உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை கிருன்றது. என்ன தாங்குகின்றது. இரண்டு கைகளை மேலும் இயேசப்பாவை பார்த்து உங்களுக்கு அந்த கிருபையை தருமாறு சொல்லுங்க. மன்னிக்கிற கிருபைய, மன்னிப்பின் ஜபத்தை செய்கிற கிருபைய உங்களுக்கும் கொடுக்குமாறு சொல்லுங்க. மன்னிப்பின் ஜபத்தை எனக்கு கற்றுத்தாரு, மன்னிப்பின் ஜபத்தை எனக்கு கற்றுத்தாரு. உம்மை போல் மன்னிக்க வரம் தாரும், உம்மை போல் மன்னிக்க வரம் தாரும். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாற
மாறாத நல்ல கிருபையே. அல்லேலூயா 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 நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது.